கடலூர் அருகே செயல்பாட்டில் இல்லாத ஆலைக்குள் மீண்டும் புகுந்த மக்கள் அங்கிருந்த பொருட்களை திருடிச் சென்ற நிலையில் சம்பந்தப்பட்ட ஆலையை 200-க்கும் மேற்பட்ட போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர். பெரியகுப்பம் மற்றும் காயல்பட்டு பகுதியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை கடந்த 2011 ஆண்டு உருவான தானே புயலால் முழுமையாக சேதமடைந்தது. இதனால் ஆலை நிர்வாகம் அங்கு செய்து வந்த பணிகளை கைவிட்டுச் சென்ற நிலையில் சில மாதங்களாக அங்கிருக்கும் காப்பர் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை மக்கள் அதிக அளவில் திருடி செல்வது வாடிக்கையாகியுள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே 15 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த வாரம் திருட்டை தடுக்கச் சென்ற போலீசார் மீது சிலர் பெட்ரோல் குண்டும் வீசினர். இந்த நிலையில் ஆலைக்குள் 500-க்கும் அதிகமானோர் புகுந்து மீண்டும் திருட்டில் ஈடுபடுவதாக கிடைத்த தகவலை அடுத்து கடலூர் டிஎஸ்பி சக்தி கணேஷ் தலைமையிலான 200-க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு விரைந்தனர். ஆனால் ஆலையைச் சுற்றி முந்திரை காடுகள் உள்ளதால் திருட்டில் ஈடுபட்டவர்கள் அந்த வழியாக தப்பித்துச் சென்றனர். இதனையடுத்து ஆலையை சுற்றி வளைத்த போலீசார் அங்கு தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டில் முக்கிய அரசியல் கட்சிகள் சார்பில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படவில்லை. மாநிலங்களவையில் காலியாக உள்ள 57 இடங்களுக்கும் ஜூன் 10 தேர்தல் நடைபெறுகிறது. இதில் தமிழ்நாட்டில் 6 இடங்கள் காலியாகின்றன. திமுக சார்பில் கல்யாண சுந்தரம், ராஜேஷ்குமார், கிரிராஜன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரசிற்கு 1 இடம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் வேட்பாளரை தேர்வு செய்வதில் இழுபறி நீடிக்கிறது. ப. சிதம்பரம், EVKS இளங்கோவன், KS அழகிரி, பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோரது பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. இதேபோல் அதிமுகவும் வேட்பாளர்களை பரிசீலித்து வருகிறது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனை சந்தித்து சேலம் மாவட்டம் மேட்டூரைச் சேர்ந்த பத்மராஜன் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். 1,00,000 ரூபாய் முதலீடு செய்தால் 36,000 ரூபாய் வட்டி தருவதாக அறிவித்த ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 3,41,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆருத்ரா கோல்டு நிறுவனத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் 12 கிளைகள் உள்ளன. அதில் 6 கிளையில் 1,00,000 ரூபாய் முதலீடு செய்த வாடிக்கையாளர்களுக்கு ஒரு வருடத்திற்கு மாதம் 36,000 ரூபாய் வட்டி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. 1,00,000 முதலீட்டிற்கு 25,000 ரூபாய் வட்டி வழங்கப்படும் என்று சென்னையில் விளம்பரம் செய்யப்பட்டது. இதனை நம்பி பலரும் முதலீடு செய்தனர். இந்நிலையில் சென்னை அமைந்தக்கரையில் உள்ள ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் காலை 7 முதல் சோதனையில் ஈடுபட்டனர். அதேபோன்று வில்லிவாக்கம், ஆவடியில் உள்ள கிளைகள் மற்றும் நிறுவனத்தை நடத்தி வரும் ராஜசேகர் என்பவரின் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. இதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், வேலூர் மாவட்டம் காட்பாடி, ராணிப்பேட்டை மாவட்டம் நாவல்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தின் கிளைகளிலும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். இதனிடையே தங்கள் நிறுவனம் இதுபோன்ற விளம்பரங்களை அறிவிக்கவில்லை எனவும் தாங்கள் நிறுவனத்தில் ரியல் எஸ்டேட், தங்க சிறு சேமிப்பு திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டு வருவதாக ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தின் வழக்கறிஞர் நரேஷ் கூறியுள்ளார். முறையாக வந்து பார்த்தீங்கன்னா தங்க சிம் சிறு சேமிப்பு திட்டம் அந்த திட்டம் இருக்குது, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த திட்டங்கள் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். இது எல்லாத்தையுமே முறையாக அரசாங்கத்தில் பதிவு பெற்று லைசன்ஸ் வாங்கி தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இதுதான் நடத்துது. போலியாக எங்களுக்கு என்ன சொல்கிறோம், எங்களோட போட்டியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில வதந்திகளை பரப்பி விட்டுருக்காங்க. இது எங்கள் நிறுவனத்திலேருந்து அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் நாங்கள் கொடுக்கல, விளம்பரமும் நாங்கள் கொடுக்கல. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக $50 பில்லியன் ஒதுக்கப்படுவதாக குவாட் நாடுகள் அறிவித்துள்ளன. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலிய நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாட் மாநாடு ஜப்பானில் நடைபெற்றது. மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா, ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் ஆகியோர் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை நடத்தினர். பின்னர் 4 தலைவர்களும் கூட்டாக அறிக்கை வெளியிட்டனர். அதில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை மேம்படுத்தும் வகையில் நட்பு நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளதாகவும், அடுத்த 5 உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் முதலீட்டிற்காக $50 பில்லியன் ஒதுக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்திய மற்றும் டிஜிட்டல் இணைப்பில் ஒத்துழைப்பை அதிகப்படுத்த 4 தலைவர்களும் உறுதி பூண்டனர். தூய்மையான எரிசக்தி, காலநிலை மீள்தன்மை உள்ளிட்ட காரணிகளில் இணைந்து பணியாற்றவும் முடிவு செய்யப்பட்டது.
டிஜிட்டல் உலகத்தில் இணையம் சார்ந்த சவால்கள் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்ட தலைவர்கள் அதனை எதிர்கொள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒன்றிணைத்து மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். குவாட் இணைய தினம் தொடங்கப்பட்டு இணையம் பயன்படுத்தும் தனிநபர்களுக்கு உதவி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் தரவுகளை அணுகும் வகையில் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக குவாட் செயற்கைக்கோள் டேட்டா போர்ட்டல் உருவாக்கவும் தலைவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். 5G தொலைத்தொடர்பு சேவை விநியோகம் தொடர்பாக பன்முகத்தன்மை குறித்த பிராக் முன்மொழிவுகளை வரவேற்கும் அதே வேளையில் குவாட் நாடுகள் 5G விநியோகம் தொடர்பான புதிய ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டது. சீனாவை விட இந்தியா கொரோனா தொற்றை வெற்றிகரமாக கையாண்டுள்ளதாக பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்க உறவை வலுவானதாக மாற்ற உறுதிபூண்டுள்ளதாகவும் பைடன் கூறியுள்ளார். குவாட் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடியை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். வர்த்தகம், முதலீடு, தகவல் தொழில்நுட்பம், பாதுகாப்பு போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது பற்றி விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய பிரதமர், இந்தியா அமெரிக்காவின் உறவு என்பது உண்மையான நம்பிக்கையின் வெளிப்பாடு என்றார். வலுவான பொருளாதார ஒத்துழைப்பால் இரு நாடுகளின் உறவு தனித்துவம் பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டார். இரு நாடுகளின் வர்த்தகம், முதலீடு சீராக அதிகரித்து வருவதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்காவின் முதலீட்டு ஊக்கத்தொகை ஒப்பந்தத்தின் மூலமாக இரு நாடுகளிடையே முதலீடு அதிகரிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து பேசிய ஜோ பைடன், இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்பட ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா உறவை உலகிலேயே மிக நெருக்கமானதாக மாற்றுவதற்கு உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கொரோனா தொற்றை கையாளுவதில் சீனாவை விட இந்தியா மிக சிறப்பாக செயல்பட்டதாக கூறிய பைடன், பிரதமர் நரேந்திர மோடியின் வெற்றி ஜனநாயகத்தின் மூலமாக எதையும் நிறைவேற்ற முடியும் என்பதை உலகிற்கு தெளிவுபடுத்தி இருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் சீனா, ரஷ்யா போன்ற சர்வாதிகார நாடுகள் வேகமாக மாறி வரக்கூடிய உலகத்தை சிறப்பாக கையாள முடியும் என்ற பிம்பத்தை தகர் தெரிவதாகவும் பைடன் தெரிவித்தார். Mr. Prime Minister, there's so much that our countries can and will do together, and I'm committed to making U.S.-India partnership among the closest we have on earth. ஜோ பைடனை தொடர்ந்து ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிசை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அல்பானிஸ், இந்தியா ஆஸ்திரேலிய உறவு மிக முக்கியமானது என்றார். பிரதமர் மோடியை சந்தித்தது பெருமையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக காங்கிரஸ் கட்சியில் புதிதாக 3 குழுக்களை அமைத்து அக்கட்சியின் தலைவர் சோனியாகாந்தி உத்தரவிட்டுள்ளார். தொடர் தேர்தல் தோல்விகளால் துவண்டு போயுள்ள காங்கிரஸ் கட்சியை மறுசீரமைக்க ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் கடந்த 13 தேதி காங்கிரஸ் சிந்தனை அமர்வு மாநாடு நடைபெற்றது. சோனியாகாந்தி, ராகுல், பிரியங்கா, ப சிதம்பரம் உள்ளிட்ட 400 மேற்பட்ட முக்கிய தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் 2024 ஆண்டு தேர்தலுக்கான புதிய தேர்தல் வியூகங்கள் வகுப்பது, கட்சி கட்டமைப்பில் மாற்றங்கள் செய்வது, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பதவி மட்டுமே வழங்குவது என பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன. மாநாட்டின் தொடர்ச்சியாக 2024 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலுக்காக அரசியல் விவகாரங்கள் குழு, தேர்தல் செயற்பாட்டுக் குழு, யாத்திரைக்குழு என்ற 3 குழுக்களை சோனியாகாந்தி அமைத்துள்ளார். சோனியாகாந்தி தலைமையிலான அரசியல் விவகாரங்களுக்கான குழுவில் ராகுல்காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, கே சி வேணுகோபால் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். G23 என்றழைக்கப்படும் எதிர்ப்பாளர்களான குலாம் நபி ஆசாத், ஆனந்த் சர்மா ஆகியோரது பெயரும் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. தேர்தல் செயற்பாட்டுக்கான குழுவில் ப சிதம்பரம், கே சி வேணுகோபால், அஜய் மக்கான், பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை செல்லும் பாரத் ஜோதா யாத்திரையின் திட்டமிடலுக்கான குழுவில் ஜோதிமணி, சசிதரூர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து ஐபேக் குழுவில் பணியாற்றிய சுனில் கனகோலு தேர்தல் வியூக வகுப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். 2015 ஆண்டு பிரசாந்த் கிஷோருடன் ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக ஐபேக் நிறுவனத்திலிருந்து வெளியேறி மைண்ட்ஷேர் அனலிட்டிக்ஸ் எனும் தேர்தல் வியூகம் வகுக்கும் நிறுவனத்தை கனகோலு தொடங்கினார். இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.